உலக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று தை கிருத்திகை, உங்கள் பூஜை அறையில் அமர்ந்து இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் காணாமல் போவதை நீங்களே பார்ப்பீர்கள். என்ன மந்திரத்தை நம்ம இந்த நாளில் ஜெபிக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை. ஸோ சனிக்கிழமையில் முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை அப்படின்றது வருகிறது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அப்படின்றவர் பல பேருடைய இஷ்ட தெய்வமாக இருக்கிறார். அவருக்கு உகந்த ஒரு சில நாட்களில் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி, அப்புறம் இந்த கிருத்திகை, இந்த மாதிரி ஒரு சில நாட்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மாதத்திலேயே வரக்கூடிய 10வது மாதம்தான் இந்த தை மாதம். இதில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம வந்து விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த முருகனை போன்ற ஒரு அழகான குழந்தை நமக்கு வந்து பிறக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேறி போகணும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் அதில் ஏகப்பட்ட தடைகள் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த தடைகள் அனைத்தும் விலக்கி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நமக்கு வந்து ஏற்படுறதுக்கு இந்த கிருத்திகை விரதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ முருகனுடைய அருள் வேணும் அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். முருகனுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதமான விரதங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த கிருத்திகை விரதம். 6 தாமரை மலர்களில் உதித்த இந்த முருகப்பெருமானை வளர்த்தவங்க தான் 6 கார்த்திகை பெண்கள். அவங்களை சிறப்பிக்கும் விதமாகத்தான் சிவபெருமான் ஒரு வரம் வந்து கொடுக்கிறார். கார்த்திகை முருகனுக்கு உரிய நட்சத்திரமாக மாறி அவங்க வழிபாட்டுக்கு உரியவர்களாக இருக்காங்க. அதனால தான் முருகப்பெருமானுக்கு திருக்கார்த்திகேயன் அப்படின்ற திருநாமம் வந்து ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்றது ஒவ்வொரு மாதமுமே வரும். அதுலேயும் முக்கியமாக இந்த தை மாதம், ஆடி மாதம், கார்த்திகை மாதம், இந்த மாதங்களில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிகப்படியான ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்றதுனால இந்த நாட்களில் நம்ம வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா அது வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. முருகனுடைய அருள் வேண்டுறவங்க இன்றைக்கு நாட்களில் நம்ம வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். பொதுவாகவே கார்த்திகை விரதம் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்க, உயர் பதவிகள் கிடைக்கணும், செவ்வாய் தோஷத்தால் திருமணம் தடைபடுறவங்க, தீராத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே வந்து விரதம் இருக்கலாம். அதே நேரத்தில் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் விலகணும் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த நாளில் நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம். சரி, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிருத்திகை எந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது அப்படின்னா சனிக்கிழமை காலையில் 5:38 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பித்து அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை 6:02 மணி முதல் நமக்கு வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. அதாவது இன்றைக்கி சனிக்கிழமையில் நாள் முழுவதுமே கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது அப்படின்றதுனால முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். அதுவும் முக்கியமாக இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் உங்கள் பூஜை அறையிலேயே அமர்ந்து 108 முறை சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் செய்த அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்த பாவங்கள் தான் நமக்கு நிறைய தடைகளை வந்து ஏற்படுத்தும், நிறைய கஷ்டங்களை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாவங்கள் விலகுது அப்படின்னாலே நம்மளுடைய கஷ்டங்கள் பாதியாக குறைந்துவிடும். ஸோ அதுக்கான ஒரு எளிமையான ஒரு வரி மந்திரம் தான் இது. இதை வந்து சொல்கிறதுக்கு நீங்கள் 108 முறை சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஜப மாலைகள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதில் வந்து அந்த 108 அப்படின்ற கணக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால ஏதாவது ஜப மாலைகளோ இல்லை துளசி மாலையோ தாமரை தண்டு மாலையோ இல்லை இப்போ வந்து கருங்காலி வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட கருங்காலி மாலையோ வச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். கருங்காலி இன்னைக்கு பயன்படுத்துனீங்கன்னா ரொம்பவே சிறப்பு. எப்படின்னா கருங்காலி அப்படின்னு சொன்னாலே சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உரியது. ஸோ செவ்வாய் அப்படின்றது முருகப்பெருமானுக்கு உரியது,
சனி அவர் இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றதுனால சனி பகவானுக்கு உகந்த அந்த கருங்காலியை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓம் ஐம் ரீம் வேல் காக்க, ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படின்ட்டு இந்த ஒரு வரி மந்திரம் தான். ஒரு 108 முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே போதும். இதை வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே நீங்கள் உட்காந்துட்டு சொல்லலாம். இல்லை நான் கோயிலுக்கு போயிருக்கேன் அங்கே உட்காந்து சொல்லலாமா அப்படின்னா, தாராளமாக நீங்கள் முருகப்பெருமானுடைய திரு ஆலயத்தில் உட்காந்து கூட இந்த 108 மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லலாம். ஆனால் உங்கள் கவனம் வந்து சிதறாமல் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களால் கீழே உட்கார முடியாது, ரொம்ப வயசானவங்க அப்படின்றவங்க ஒரு சேரில் கூட உட்காந்துட்டு சொல்லலாம். எல்லாத்துக்குமே நம்ம மனசு தான் காரணம், சரிங்களா? ஸோ இதை வந்து யார் வேணாலும் சொல்லலாம், எந்த நிலைமையில் இருந்தாலும் சொல்லலாம். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே இந்த மந்திரத்தை தாராளமாக நீங்கள் வந்து சொல்லலாம். இந்த விரதம் இருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா, பகல் பொழுதில் உணவு எதுவும் எடுத்துக்காமல் சாயந்தரம் அந்த விரதத்தை நீங்கள் வந்து விடுற மாதிரி பார்க்கலாம். இந்த நாட்களில் இந்த மந்திரத்தோடு சேர்த்து கந்தர் அலங்கார பாடல்கள் பாடி முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானுக்கு உரிய கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், இது மாதிரி எது உங்களுக்கு தெரியுதோ அதெல்லாமே நீங்கள் வந்து சொல்லி உங்களுடைய பிரார்த்தனைகளை வேண்டி மனசார முருகப்பெருமானை வேண்டினீங்க அப்படின்னா, அவருடைய அருளினால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்றது கைகூடும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.